சோ ரெண்டாவது பார்ட் சோ இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டினோ பேஸ்ட் ஆப்ஜெக்ட் டிடெக்டர் சர்க்கியூட்டை எப்படி சிமுலேஷன் பண்ணுறது ஸோ எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் எப்படி சர்க்கியூட்டை மேக் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஆர்டினோ அப்புறம் அல்ட்ராசோனிக் சென்சார் எல்சிடி இந்த காம்போனன்ட்ஸ்லாம் எங்கே கலெக்ட் பண்ணலாம்னா ப்ரோட்டஸில் ஜஸ்ட் அந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. ஸோ இது காம்போனன்ட் மோடு வரும். இதில் இந்த பிங்க இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இதில் ஜஸ்ட்டு ஆர்டினோன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டினோட எல்லா போர்ட்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த போர்ட்ஸ் கிடைக்கலனாலுமே நீங்கள் லைப்ரரி ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் .com அங்கே கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் எல்லா லைப்ரரி ஃபைலுமே நீங்கள் ஜஸ்ட் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிட்டு ஜிப் ஃபைலை காப்பி பண்ணி நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து எல்லா காம்பவுண்ட்ஸ் டைப் பண்ணிங்கனால எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட்டில் போய் உங்களுக்கு என்னென்ன எல்சிடி டைப் பண்ணிங்கன்னா எல்சிடி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன எல்சிடி தேவை நம்ம இங்கே நார்மலாக யூஸ் பண்ணுறது 2x16. ஸோ அந்த டிஸ்பிளே எடுத்துக்கலாம் இந்த பார்த்தீங்களா I2C இருக்குது. ஸோ எல்லாமே I2C எல்லாமே இருக்கும் உங்களுக்கு இதில். ஸோ நமக்கு தேவையான எல்லாம் ஜஸ்ட் எடுத்துங்க. எடுத்துகிட்டு சர்க்கியூட் கனெக்ஷன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7 நார்மலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சப்ளை கொடுக்கணும். நம்ம சிமுலேஷனில் நமக்கு சப்ளைலாம் தேவையில்லை. இது VSS VD இது ரெண்டும் கொடுக்கணும் இருக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரீசெட் போட்டுட்டு இதோட பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது கொடுக்கொண்டிருக்கோம். இது வந்து காமன் வயர் எப்போ RSS எனபிள் பின்னு அப்புறம் 4 டேட்டா பின்னு யூஸ் பண்ணுவோம் D4 D5 D6 D7. ஸோ இதான் நம்ம டேட்டா பின்னு. இது எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட்லேயே பண்ணும்போதே ஆர்டினோலேயே டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஸோ அதை வரிசையாக அடுத்தது பார்ப்போம் என்னென்னு. ஸோ அதுக்கப்புறம் இந்த அல்ட்ராசோனிக் பின்னு இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட் நம்மளுக்கு வந்து மார்க் பண்ண நினைக்கிறேன் நினைக்கிறேன் இந்த பாயிண்ட் உங்களுக்கு வந்து கிடையாது. இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா இது வந்து சிமுலேஷனுக்கு மட்டும் இது ஆட் பண்ணுது ஒன்லி ஃபார் சிமுலேஷனு ஓகேங்களா. சிம் பாயிண்ட் இருக்கும் இது வந்து சிமுலேஷனுக்கு மட்டும்தான். ஏன்னா அந்த அல்ட்ராசோனிக் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இது ஒர்க் பண்ணுறோம். மற்றபடி இது வந்து யூஸ் ஆகாது. ஸோ இதில் நம்ம சர்க்கியூட்லாம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஆஸ் பர் கனெக்ஷன் என்னென்ன இருக்குன்னா என்னென்ன நம்ம டிஃபைன் பண்ணமோ அது எல்லாமே நீங்கள் பண்ணாலே போதும் ஓகேங்களா. ஸோ அது பண்ணிவிட்டு நம்ம பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் இதில் ஃபைலை லோட் பண்ணணும். இந்த ஃபைல் ரெண்டு விதமான ஃபைல் இந்த லோட் பண்ண வேண்டியிருக்கோம் நம்மளுக்கு சிமுலேஷனுக்காக. ஒன்று ஆர்டினோ ஃபைல் நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணமோ அதோட ஹெக்ஸ் ஃபைல் உங்களுக்கு ஆர்டினோட ஃபோல்டரில் கிடைக்கும். இது டேட்டா கிடைக்காது. நீங்கள் டெம்பரரி ஃபோல்டர் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டரில் கிடைக்கும். ஃபார் நான் ஆல்ரெடி ஃபைலை லோட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஜஸ்ட் நான் செக் பண்ணி ஆகிட்டு வாங்க. ஸோ ஆர்டினோட லோட் ஆகிட்டு இருக்கு அதுக்கு போயிடலாம். நான் ஆல்ரெடி டெம்பரரி ஃபைலில் பார்த்தீங்கன்னா ஸோ எப்போ லாஸ்ட்டில் நம்ம எத்தனை அடி பண்ணுறோமோ அது எல்லாமே இருக்கும். அந்த லாஸ்ட் டெம்பரரி ஃபைலை சர்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் லாஸ்ட்டில். இல்லை ஹெக்ஸு பூட்லோட ஹெக்ஸு எந்த ஃபைலாக நீங்கள் கிளிக் பண்ணி லோட் பண்ணிங்க ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தனாலலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அல்ட்ராசோனிக் சென்சார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது இன்டர்ஃபேஸிங் என்ன சொல்கிறது ஒரு இன்டர்ஃபேஸிங் இந்த கம்யூனிகேஷன் மாதிரி உள்ள டிவைஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து அதுக்கும் ஃபைல் லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணுங்கள் இங்கேயும் ஃபைல் இருக்கும். ஸோ அல்ட்ராசோனிக் டெம்பரரி .hex ஒரு ஃபைல் இருக்கும். இது நீங்கள் எங்கேருந்து நீங்கள் எடுக்கிறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு லைப்ரரி ஃபைல் எடுக்கும்போது அப்போயே இது ஒரு ஹெக்ஸ் ஃபைலும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபைல் நம்மளுக்கு வேணும் அப்போ தான் இது ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம ஜஸ்ட் சிமுலேட் பண்ணும்போது அந்த ஹெக்ஸ் ஃபைல் மூலமாக தான் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி செக் பண்ண முடியும் நம்மளால். ஜஸ்ட் ஃபைல் லோட் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ண இப்போ நம்ம யூஸ் பண்ண ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா அதோட ஃபைல் தான் இது இல்லை. ஸோ நீ இது நிறையா நீ நிறைய விதமான ப்ராஜெக்ட்ஸ் நம்ம எழுதலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுறது நியூ பிங் .hex ஹெக்ஸ் ஃபைல் மூலமாக யூஸ் பண்ணேன். அந்த லைப்ரரி ஃபைல் மூலமாக எடுத்தது. ஸோ இந்த லைப்ரரி ஃபைலும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ சிம்பிளாகவும் இருந்தது. நீங்கள் உங்கள்ட்ட ஃபைல் இல்லைனாலும் லைப்ரரி ஃபைலே இல்லாமலையும் நம்மளால் பண்ண முடியும். அந்த கோடும் காட்டுறேன் அதுவும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ப்ராஜெக்ட் தான். ஜஸ்ட்டு இன்க்ளூடிங் ஃபஸ்ட் எல்சிடி ஃபைலுக்கான எல்சிடி கிறிஸ்டல் .hex அதை ஆட் பண்ணிடுறோம். அதுதான் நியூ பிங்
இதை நம்ம யூஸ் பண்ணுறோட அந்த பிங் ஃபைல் நியூ பிங் டாட் ஹெச் இருக்கு இல்லையா, இதுதான் அல்ட்ராசோனிக் சென்சாரோட யூஸ் பண்ணுறது. ஸோ இதை நம்மளுக்கு வந்து அந்த ரீட் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம கொடுக்க போகிறது. ஓகேங்களா, இந்த கான்ஷன் ஆர்எஸ் இதில் தான் நம்ம டேட்டா பின் நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் எலிசிட்டி டேட்டா பின் வந்து இதில் தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ பாருங்கள் 2, 3, 4, 5 இது ஃபுல்லாக நம்ம டேட்டா பின் கொடுத்துட்டோம். 11, 12 எனபிள் பின்னு ஓகேங்களா. ஸோ 9, 10 அது வந்து எக்கோ அந்த ட்ரிகர் பின்னு. ஸோ ட்ரிகர் பின்னு உங்களுக்கு தெரியும், ட்ரிகர்லேருந்து சப்ளை என்ட்ரி ஆகும், அதுக்கு எக்கோ பின்லேருந்து ரிட்டர்ன் வரணும். ஸோ நம்ம கொடுக்குற பல்ஸ் வந்து 135 கிலோஹெர்ட்ஸ் சிக்னல் கொடுப்போம், அது எப்போ ரிட்டர்ன் ஆகுதோ அதை வச்சு தான் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுது. ஓகேங்களா, இது இன்டர்னல் கால்குலேஷன் எல்லாமே இந்த இதிலே பண்ணியிருப்பாங்க, நம்ம எதுவுமே கால்குலேட் பண்ண தேவையில்லை. இது எல்லாமே இந்த நியூ பிங் டாட் ஹெச்சில் இருக்குது, அதனால் அந்த லைப்ரரி யூஸ் பண்ணிருப்போம். லைப்ரரி இல்லாமல் பண்ணலாம். ஸோ அது நம்ம அடுத்ததில் பார்ப்போம். ஸோ இந்த இருக்கு இல்லையா மைக்ரோ செகண்ட் சோனா டாட் பிங்கில் கொடுத்துருக்கோம். அப்புறம் யூசர் பர் சென்டிமீட்டர், ஸோ சென்டிமீட்டர்ல எனக்கு வீலி ரீடிங் வேணும் அப்படின்னா சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். சென்டிமீட்டர் இன்ச்சு இது ரெண்டுமே நம்மளுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது, இந்த ஃபைலில் ரெண்டு அவைலபிளாக இருக்கும். இது எங்கன்னா நம்ம லைப்ரரி ஃபைல்லே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதிலே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணி பார்க்குறேன் எங்கே லொக்கேஷன் இருக்குது. இந்த லொக்கேஷன் தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ யூஸ் பர் சென்டிமீட்டர் நான் வந்து சோனாலே பிங் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து டிஸ்பிளேல ஒன்று பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் சென்டிமீட்டர்லாம் வருது, சென்டிமீட்டர் கொடுத்துருக்கோம். நீ இன்ச்சுனா இன்ச்சுக்கு மாற்றிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 10 சென்டிமீட்டர் நான் வந்து 10 சென்டிமீட்டருக்கு உள்ளே ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா மட்டும்தான் எனக்கு வந்து வைப்ரேஷன் மோட்டை ஒர்க் ஆகணும், அதுக்கப்புறம் மெசேஜ் வந்து 2 க்ளோஸ்னு வரணும். அது இல்லாமல் அபவ் த 10 சென்டிமீட்டர் இருக்கிற எல்லாமே வந்து வே கிளியர் தான் நம்மளுக்கு ஓகேங்களா. மேக்ஸிமம் இதில் 200 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்மளோட இது வந்து ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் வந்து 200 சென்டிமீட்டர் தான். ஸோ இதான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்குது. ஜஸ்ட் வாங்க இந்த ப்ராஜெக்ட்டில் போகலாம். ஜஸ்ட் கம்பைல் பண்ணுங்கள். ஒன்ஸ் கம்பைல் பண்ணதுக்கெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் கம்பைல் பண்ணிட்டீங்கன்னா கம்பைல் வந்துடும். கம்பைல் வந்ததுக்கப்புறம் ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டையும் பார்க்கலாம். ரெஃபரன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஃபைல் ஒன்று இருக்கும், அதுவும் உங்களுக்கு வரும். ஸோ கிளிக் பண்ணி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அதோடய ஃபைல்ஸ் கிடச்சிடும், ஈஸியாக கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ கம்பைல் ஆகிடுச்சு இந்த ஃபைலு. ஸோ இந்த ஃபைல் நம்ம போய் எடுத்துகிட்டு ஜஸ்ட் அங்கே யூஸ் பண்ண வேண்டியதான். அந்த ஃபைல் ஹெக்ஸ் ஃபைல் வந்து நீங்கள் டெம்பரரி ஃபோல்டர் சர்ச் பண்ணாலும் வரும் ஓகேங்களா. ஸோ அதில் சர்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம், ஈஸியாக எடுத்துக்கலாம். இது ஒரு கமாண்ட் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு வரும். ஸோ அது கம்பைல் ஸோ அப்லோட் ஸோ இதுக்கப்புறம் நம்ம கம்பைன்ஸ் பண்ண கம்பைல் பண்ணியாச்சு. ஓகே ஓகே ஆ இந்த வந்து பாருங்கள் நீங்கள் இங்கே. ஸோ இந்த ஃபோல்டர் பார்த்தீங்களா, இந்த ஃபோல்டர்லாம் உங்களுக்கு இருக்கும். இந்த ஃபோல்டர் டேட்டா போனீங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஃபைல் கிடைக்கும். இந்த இருக்கு இல்லையா, இதில் வந்து அந்த ஃபைல் கிடைக்கும். டூல்ஸ் கம்பைலேருந்து அந்த ஃபோல்டர் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஜஸ்ட் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணினாலே போதும், டெம்பரரி ஃபைல் ஃபோல்டரில் இருக்கும். இல்லை கமெண்ட்ஸ் ஃபார்மில் நீங்கள் பர்சன்டேஜ் 10% அடிச்சுட்டு ஓகே கொடுங்க. ஸோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரீசெண்டாக இப்போ யூஸ் பண்ண ஃபைல் இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ கரெக்டாக 11:45 AM இருக்குது. ஸோ இதில் இந்த ஹெக்ஸ் ஃபைல் இருக்குங்களா, இந்த ஃபைல். ஸோ இந்த கோடை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிட்டு போங்க. காப்பி பண்ணிட்டு போனாலே போதும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். இதை கிளிக் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஓப்பன் டெலிட் ஓப்பன் ஓகேங்க வந்துருச்சா. ஸோ 3 ஃபைல் இருக்கும், நெகிலிட்டு இந்த ஃபைலை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் கொடுத்துருங்க. ஓகே ஆச்சு. இதுக்கப்புறம் இதோட ஹெக்ஸ் ஃபைல் உங்களுக்கு கிடைக்கும், நான் லோட் பண்ணிக்க பாருங்கள். இந்த ஃபைல் லோட் பண்ணோம், ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. ஓகே ஓகே அண்டு கிளிக் பட்டன். ஓகே ஃபைனலாக நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. டிஸ்டன்ஸ் 4 சென்டிமீட்டர் 2 க்ளோஸ். இது கொஞ்சம் ட்வீன் பண்ண வேண்டியிருக்கு, நம்ம ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகே இப்போ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண பார்த்தீங்களா,
வெரி கிளியரு. ஸோ 11 மீட்டர் கரெக்டாக 11ல் வந்து அடுத்தது 11 தான் வருது. 11 வே கிளியர். ஸோ 10 கொடுத்துக்கோ, 11 வே கிளியர் ஆயிடுச்சு. 26, 34, 45, 47, 57. ஸோ மேக்ஸிமம் 200 வரைக்கும் போகும், அதுக்கப்புறம் தான் ஜீரோ வந்துட்டுருக்கு. ஸோ 195. ஸோ 195 வரைக்கும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம வந்து 195 வரைக்கும் நம்மளால் மெஷர் பண்ண முடியும். 200 மெஷர் பண்ணலாம். லாஸ்ட் 200, ஆக்சுவலி 200 கரெக்டாக தான் இருக்குது. சம் ப்ராப்ளம், அது ஜீரோவாக ரீட் பண்ணி தான் என்னென்னு தெரியல, அதை பார்த்துக்கலாம். சப்போஸ் 200 ரீட் பண்ண முடியல, அதில் ஜீரோவாக கன்சிடர் பண்ணிக்கிது. ஓகே, இதை நம்ம கோடில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துன்னா இதை அடுத்தது பார்த்துக்கலாம். ஸோ பார்த்து உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நம்மளால் மேக்ஸிமம் 200 சென்டிமீட்டர் வரைக்கும் இந்த ஃபைல் மூலமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து அடுத்தது நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ரியல் ப்ராஜெக்ட் டைம் ப்ராஜெக்டாக பண்ணணுமா, ஃபுல் அசம்பிள் பண்ணி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அடுத்து அதுவும் பண்ணுவோம். ஸோ இது ரெடி ஆகிட்டுங்கும்போது நம்மளுக்கு கோடு ஒர்க்கே ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுது. ஸோ அடுத்தது நம்ம லைவில் பண்ணும்போது தான், அப்போ பண்ணி நம்ம அதோட என்னென்ன வருது, என்னென்ன ப்ராப்ளம் வருது, ஸோ அதெல்லாம் பண்ணலாம். ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். சப்போர்ட் இருந்தால் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இங்கே கொடுத்த கமெண்ட் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு இதை கிடச்சி அடுத்தது ப்ராஜெக்ட் பண்ண முடியும். ஸோ வேறு என்ன ப்ராஜெக்ட் வேணுங்கிறது கீழே வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பண்ணிங்கன்னா அடுத்த ப்ராஜெக்ட் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.